ஸ்ரீகாந்திரோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயஃ ப்ராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணா க்லேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மகே நமஸ்ரசே நமஸ்ரசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருத்திவே நமஹ. லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 821வது நாமாவளி. பிரம்மாணி பிரம்மாணி பிரம்ம ஜனனி. பிரம்மாணி அப்படிங்கிற சப்தம் இருக்கோ இல்லையோ, அது வந்து மூன்று விதமாக நம்ம பொருள் கொள்ளலாம். பிரம்மாவை படைச்சவ பிரமன் முதல் ஆய தேவரை பெற்ற என் நம்மே அப்படிம்பார். அபிராமியை சொல்லுவார், பிரம்மாவே படைச்ச உருவாக்கினோம், அதனால பிரம்மானின்னு பேர். அதுக்கப்புறம் எப்படி சொல்லலாம்னா, பிரம்மா வந்து நான்கு முகத்தினாலே நான்கு வேதத்தையும் மேல் முகத்தினாலே ஆகமத்தையும், பிரம்மாவுக்கு அஞ்சு முகம், அதுக்கப்புறம் ஏதோ ஆணவமாக பேசுறது அப்படின்னு சொல்லி அதில் வந்து பைரவர் ஒரு முகத்தை எடுத்தாருங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். எது எப்படி இருந்தாலும் சாஸ்திரங்களை சொன்னவர் பிரம்மா. எல்லா சாஸ்திரத்துக்கும் அதிதேவதா அவர் தான். சிவன் கோயில்களில் கோஷ்டத்தில் ஐந்து பிறை வடிவத்தில் இருக்கக்கூடிய கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்திக்கு நேர் பின்னாடி இருப்பார் இந்த பிரம்மாங்கிறவர். இந்த பிரம்மாங்கிறது வந்து வேள்வியின் அடையாளம், வேதத்தின் அடையாளம். வேதத்தில் ரெண்டு பிரிவு இருக்கு, ஞானப்பிரிவு கர்மப்பிரிவு. அந்த ரெண்டுக்குமே இவர் தான் அதிதேவதை. அப்போ பிரம்மாணிங்கிறது என்ன அப்படின்னா, பரமேஸ்வரனுக்கு வந்து சக்தி வந்து உடம்புல பாதியை கொடுத்தாராம், அர்த்தநாரீஸ்வரன் பேர். மகாவிஷ்ணு வந்து மார்பில் இடம் கொடுத்தாராம், ஸ்ரீநிவாசகா. ஸ்ரீனா லக்ஷ்மி, நிவாசம்னா வசிக்கிற இடம், லக்ஷ்மி நித்தியவாசம் பண்ணுற இடம் எது அப்படின்னா சாக்ஷாத் மகாவிஷ்ணுடைய இதயம். அதனால் இதயத்தில் இடம் கொடுத்தாராம். அது மாதிரி பிரம்மா வந்து வேதங்கள் சொல்ல, வேதம் ஊதிய நாவினன்னு சொல்லுவான். அந்த வேதத்தை சொல்லுவதனால நாக்கில் இருக்கான் அம்பாள். நாக்கில் என்ன விசேஷம் பாருங்கோ, சரஸ்ன குட்டை சொத சொதன்னு இருக்கும், தண்ணி அதிகமாக இருந்தால் குளம், தண்ணி சுத்தமாக இல்லை அப்படின்னா அது வந்து வறண்டு போயிடுது. ஆனால் தண்ணி இருந்தும் இல்லாத நிலை சேறு, அந்த சேறு மாதிரி நம்ம உடம்பு உறுப்புகளில் தண்ணி சொத சொதன்னு இருக்கிறது நாக்கு. நாக்கு தண்ணி வறண்டு போச்சுன்னா பேச்சே வராது. அதனால் குழந்தைகளுக்கு வாணி ஊற்றும், சின்ன குழந்தையில பேச்சு வர்ற வரைக்கும் அந்த வாணி ஊற்றும். அப்போ வந்து பிரம்மா வந்து நாக்கில் இடம் கொடுத்தால் அந்த பிரம்மாவினுடைய நாக்கில் இருந்து இந்த உலகத்துக்கு உண்டான உய்வதற்கான சாஸ்திரத்தை சொல்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சுவாமியை பிரம்மாணி அம்பாவை சொல்கிறான். இப்போ முதல் பிரம்மாணி பிரம்மனை படைச்சவ தாயார், ரெண்டாவது பிரம்மாணி அவருடைய தொழிலுக்கு படைக்கும் தொழிலுக்கு உதவக்கூடியவ, நாக்கில் இருக்கக்கூடியவ வேதம், வேதத்தை உருவாக்குற சப்தம், அந்த சப்தம் உருவாகிற நாக்கு, அந்த நாக்கில் அம்பாள் இருக்கா, அதனால் அவளுக்கும் பிரம்மாணின்னு. அதே மாதிரி பிராமி அப்படின்னு ஒரு சக்தி இருக்கு. இதெல்லாம் பிரித்து லலிதா சஹஸ்ரநாமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்குமே நாமாவளி வரும். பிரம்மணிங்கிறது வேற, பிராமி வேற, ஒரு நுட்பமான வித்தியாசம் அது. சரி, இப்போ இந்த பிரம்மாணிங்கிறது எந்த பதத்தை குறிக்கிறது, எந்த மாதிரி நோக்கில் இதை சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த நாக்கில் இருக்கிற விஷயத்த தான் இங்கே பிரம்மாணின்னு சொல்கிறா. சரி, இந்த அம்பாவை நாம் வணங்கிறதுனால என்ன பயன், பிரம்மாவனுடைய நாக்கில் இருக்கா,
இந்த நாக்கில் இருக்கக்கூடிய அம்பாவை பிரம்மாவை நினச்சி அவன் நாக்கில் வாசம் பண்ணுறதா நினச்சி நாம் தியானம் பண்ணி இந்த நாமாவளியை சொல்லணும். பிரம்மாணி அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, முதல் பிரயோஜனம் தன்னைத்தான் அறிதல். முதல்ல நாம் யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம என்ன நினச்சிக்கோம்னா, உலகத்தில் நம்மளை யாரை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்னா, அடுத்தவா நமக்கு என்ன நம்மளை பற்றி சொல்கிறாலோ அதை வச்சு தான் நாமளை நம்ம புரிஞ்சுக்கணும். சுபாவத்தில் நம்ம தியானம் பண்ணி நாம் யாருன்னு புரிஞ்சுக்கல. இவா சொன்னால் இவா சொன்னால் இவா சொன்னால் அந்த வழியில் தான் நம்ம நம்மளை புரிஞ்சுக்கிறோம். ஒரு படிப்பு கூட தொடர்பு வச்சுக்குவோம், இன்ஜினியர் டாக்டர்னு புரிஞ்சுக்குவோம். செய்கிற தொழில் கூட தொடர்பு வச்சுக்குவோம், நான் வந்து எலக்ட்ரிஷியன் வெல்டர் ஃபிட்டர் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு உறவு கூட தொடர்பு வச்சுக்கோம், அம்மா தாத்தா பாட்டி பேரன் பேத்தி அப்படின்னு உறவு கூட வச்சுன்னுக்கிற காசு கூட தொடர்பு வச்சுக்குவோம், பணக்காரன் ஏழை வறுமை. இப்படி தான், இப்படி தொடர்பற்று தான் யார், யாருடனும் தொடர்பற்று தான் யார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பிரம்மாணி அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஆத்ம ஞானத்தை வளர்க்கும். அதான் தான் யார், இந்த உறவுகள்லாம் இல்லாமல். அப்போ ஒரு உயிர் தாங்கிய உடலாய் நாம் இருப்போம். அந்த உயிர் தாங்கிய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடலின் மூலமாக அறிவை பெற்று ஆன்மா தன்னை வளர்த்து கொள்ளும். உடம்பினால் உண்மை ஞானம், அந்த ஞானத்தை அறிவதற்கு காரணமான இந்த பிரம்மாணிங்கிற சக்தி. அதனால் தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிறது இந்த விஷயம். இது சாஸ்திரங்களை, இந்த நாமாவளியை வந்து உலகியல் நோக்கத்தோட சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய லௌகீக சாஸ்திரங்களில் ஒரு புலமை ஏற்படும், சாஸ்திரத்தினுடைய நுட்பம் புரியும். எல்லாருமே வந்து ஆப்பிள் தலையில் விழுந்தா அதை எடுத்து ஓரமாக போட்டுருவோம், அப்படி இல்லைன்னா சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஆனால் ஒரு விஞ்ஞானி தான் அதை கண்டுபிடிச்சான், இது ஏன் விழுது அப்படிங்கடா, அது புவியீர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சான். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஞானத்தை அளிக்க வல்ல நாமாவளி. இந்த நாமாவளி சொன்னால் அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானத்தை உருவாக்கலாம். விசேஷத்தாக ஒரு ஞானம் நம்ம புத்திக்குள்ளே உருவாகும், ஞானத்தை உருவாக்குகிற நாமாவளி. நிறைய பேருக்கு வந்து படித்தது மறந்துவிடும், அதுவும் எக்ஸாம் டைமில் சுத்தமாக மறந்துடும். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, சில கடமைகளை மறந்துடுவோம், சில பேர் சொன்ன விஷயங்களை மறந்துடுவோம். அப்படி மறக்காமல் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவா இந்த நாமாவளி, இந்த பிரம்மாணிங்கிற நாமாவளியை சொல்லிகிட்டே இருக்கும். அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் கண்டிப்பான முறையில் அந்த ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். குழந்தைகளுக்காக இருக்கட்டும், பெரியவாளுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே சாஸ்திரங்களில் ஈடுபாட்டை உருவாக்கும். எப்பொழுதுமே தீயது தானாக நுழைஞ்சிடும், நல்லதை நாம் நுழைக்கணும். திருகலாகிய சிந்தை திருத்தலாம் அப்படின்னு அழகாக சொல்லுவார். நம்முடைய மனதை நேர் செய்கிற நாமாவளி. அப்போ வந்து தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் விட்டு நல்ல பழக்க வழக்கங்களின் மேலே, நல்லவைகளின் மேலே, சாஸ்திரத்தின் மேலே ஒரு அபிமானம் உருவாகும் இந்த பிரம்மாணிங்கிற நாமாவளியை சொல்றதுனால. அந்த சாஸ்திராபிமானம் வந்தால் சமஸ்த ஞானமும் வந்த மாதிரி தான். ஏன்னா அது ஒரு நல்ல பழக்கம் வந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் வந்துடும். இப்போ சில வியாதியில் பாருங்க, சுகர்னு ஏதோ ஒரு வியாதி இருக்கும்போது அது இன்னொரு வியாதியை கூட்டு வரும், அது இன்னொரு வியாதியை கூட்டு வரும், இதை வந்து அதை கூட்டணும், அது வந்து அது கூட்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கம் எல்லா நல்ல பழக்கம் எல்லா நல்ல பழக்கம் வந்துடும். அது மாதிரி சாஸ்திராபிமானம் வந்துருதுன்னா சமஸ்த நல்ல பழக்கத்துக்கும் அது காரணமாயிடும். அதனால் பிரம்மாணிங்கிறத குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா, நம்ம பெரியவாளாக இருக்கிறவாளும் சொல்லலாம், எல்லாருக்கும் அம்பாள் குழந்தைகள் தானே. அப்படி சாஸ்திராபிமானத்தை பெரியவாளுக்கு உண்டு பண்ணும், சின்னவாளுக்கு ஞாபக சக்தியை வளர்க்கும். நம்ம தொடர்ந்து இந்த நாமாவளியை சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா மந்திர சித்தி ஏற்படும். பிரம்மாணிக்கு மந்திர சித்தியை கொடுக்கக்கூடிய பண்பு உண்டு பிரம்மாணிங்கிற நாமாவளிக்குள். இதுக்குள்ள ஒரு மந்திர ரகசியம் இருக்கு, எழுத்து. சில நாமாவளியில எழுத்துக்களை, ஒரு எழுத்து உயிர், ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். வா அப்படின்னா அழைக்கிறோம், ஒரு சொல், அது போ ஒரு எழுத்து ஒரு சொல், அது எப்படி ஒரு பொருளை குறிக்குது. அந்த மாதிரி பிரம்மாணிங்கிற நாமாவளிக்குள்ள
ஏதோ ஒரு மிகப்பெரிய மந்திர ரகசியம் இருக்கு. அதெல்லாம் விளக்கி சொல்றது அப்படிங்கிறது குருமுகமாக கேட்டுக்கணும். அந்த மந்திர நாம இந்த நாமாவளி சொன்னால் மாத்திரம் மந்திரம் சொன்ன பலன். அது என்ன அப்படின்னு சொன்னா, நான்கு வேதத்தையும் ஒரு முறை பாராயணம் செய்த பலனை இந்த அம்பாள் கொடுப்பா. ஒரு முறை இந்த நாமாவளி மாத்திரம் அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கா இந்த பிரம்மாணிங்கிற நாமாவளியை. ஆயிரம் நாமாவளிக்கும் தனித்தனியாக வியாக்கியானம் இருக்குது, தனித்தனியாக அதனுடைய பிரயோகம் இருக்குது, தேவதை இருக்குது, வழிபாடு இருக்குது, பிரயோஜனம் இருக்குது. அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த லலிதா சகஸ்ரநாமம். அதனால் இந்த நாமாவளியை சொல்லி ஞாபக சக்தியை வளர்த்து கொள்வோம், சாஸ்திராபிமானத்தை ஏற்படுத்தி கொள்வோம், அதன் மூலமாக இறை அருளை பெறுவதற்கு வழிவகை செய்து கொள்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. Thank you.